என்ன சமயலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல செட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கை குக்கம் சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க செட் தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். செட் தோசை செய்யறதுக்கு ஒரு கிலோ புளுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிலோ புளுங்கல் அரிசிக்கு ஒரு 150 கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும். மற்ற தோசையை விட இந்த தோசைக்கு உளுந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். அதையும் ஊற வச்சுருங்க. வெந்தயம் ஒரு 30 கிராம் இருக்கும், அதையும் ஊற வச்சுருங்க. இது ஒரு 1.5 ஸ்பூன் வரும். அப்புறம் 150 கிராம் அவல் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் மோரில் ஊற வச்சுருங்க. மோர் 1/4 லிட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஒரு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற வச்சுருங்க. இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரிசி உளுந்து இதெல்லாமே சேர்த்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக அது கூட அவளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட எண்ணெயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம செட் தோசை செய்யலாங்கிறத சொல்கிறேன். செட் தோசைக்கு மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இப்போது மாவு புளித்து ரெடியாக இருக்குது. இப்போ 8 மணி நேரம் மாவு புளிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி பதத்தில் மாவை கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ செட் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ தவா சூடாகிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம். இப்போ தோசை வார்க்கும்போது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகி வரணும், நாம் தேய்ச்சி விடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தோசையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மூடி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு மூடி போட்டு வேக வச்சதுனால தோசை ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இப்போ சூப்பராக சுவையாக நம்மளுக்கு சைதாப்பேட்டை செட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த செட் தோசைக்கு வடகறி தான் ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வடகறி வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். செட் தோசை ரெடி பண்ணிட்டேன், சூப்பராக வந்திருக்கு எனக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கைப்பக்கம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.